கதை சொல்கிறேன். 38. இன்று நாம் பார்க்க போகும் கதை அச்சக்காடு. எழுதியவர் கிருஷ்ணா டாவின்சி. மறைந்த கிருஷ்ணா டாவின்சி அவர்கள் 2009 எழுதிய இந்த கதை இன்று மிகவும் பொருந்தி போவது ஆச்சரியமாக இருக்கிறது. இவரும் அந்த டாவின்சி போல் இந்த டாவின்சியும் தீர்க்கதரிசியா என்று தோன்றுகிறது. எல்லோரையும் எல்லோருக்கும் பிடிக்காது, ஆனா எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான கிருஷ்ணாவை அனைவருக்கும் பிடிக்கும். பத்திரிகை உலகில் மிக பெரிய பொறுப்பில் இருக்கிறோம் என்பதையும் தாண்டி, மிக பெரிய எழுத்தாளர் என்பதையும் தாண்டி, அந்த சிரித்த முகம், நையாண்டித்தனமான பேச்சு என அனைவரையும் வசீகரிக்கும். கிருஷ்ணாவைப் போலவே அவரது எழுத்துக்களும் வசீகரமானவைதான். முதன் முதலில் மாலை மதியில் எழுத தொடங்கியது முதல் அவரது கடைசி புத்தகமாக இசையானது வரை ஒவ்வொரு எழுத்துக்களும் ஆழமான கருத்துச் செறிவுகளை கொண்டவை. வெங்கடகிருஷ்ணன் என்னும் இயற்பெயர் கொண்ட கிருஷ்ணா டாவின்சி 1968 பிறந்தார். அவர் 2012 காலமானார். ஓர் இதழாளர், எழுத்தாளர், திரைப்பட உரையாடல் எழுதுனர், நடிகர் என பன்முகம் கொண்டவர். சுகந்தி என்னும் புனைப்பெயரில் கதைகள் எழுதிய தன் தந்தையை பார்த்து எழுத்தார்வம் கொண்டவர். பலதுறை அறிஞரான லியானோடோ டாவின்சியை போல தானும் பலதுறை வல்லுநராக திகழ வேண்டும் என விரும்பி கிருஷ்ணா டாவின்சி என தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். தென்னக இருப்பு பாதை துறையில் பயணச்சீட்டு ஆய்வாளராக வாழ்க்கையை தொடங்கிய அவர் முழு நேர எழுத்தாளராக மாறிவிட்டார். மாயக்குதிரை என்னும் இவரது முதல் தொடர்கதை கல்கி இதழில் வெளிவந்தது. அதனையொட்டிய சில நாட்களிலேயே குமுதம் இதழின் ஆசிரியர் குழுவில் இடம்பெற்றார். தமிழின் முதல் இணைய இதழான குமுதம் .com முதல் பொறுப்பாசிரியர். திரைப்படத்துறையிலும் எழுத்துலகிலும் செயல்பட்டு கொண்டிருந்தவர் 28 புதினங்களும் 50 சிறுகதைகளும் எண்ணற்ற கட்டுரைகளையும் எழுதியவர். இந்த சேனலில் படித்ததில் பிடித்த நல்ல கதைகளை காணொளியாக வெளியிட்டு வருகிறேன். தொடர்ந்து இதை ஆதரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதை கேட்க பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய விமர்சனங்களை பின்னூட்டத்தில் பதிவிடுங்கள். அவை நாங்கள் மென்மேலும் வளர உதவியாக இருக்கும். நன்றி. இப்போது கதைக்குள் போவோம். அச்சக்காடு. எழுதியவர் கிருஷ்ணா டாவின்சி. கொழும்பு நகரத்தில் பாதுகாப்பு வளையங்களுக்கு இடையே இருந்த அந்த பிரம்மாண்டமான மாளிகை அமைதியாக காணப்பட்டது. நள்ளிரவு நேரம் என்பதால் ஒரு சில போக்ஸ் விளக்குகள் மட்டுமே எரிந்து கொண்டிருந்தன. அப்போது காற்றில் கலந்து ஒலித்த மெல்லிய ஓசை சற்று தூரே இருந்த கடல் அலைகளின் ஓசையா அல்லது கோடை இரவின் தனியாத தணலின் ஓசையா என்பது தெரியவில்லை. ஆனால் அந்த புதிரான சத்தம் மகிந்தாவை மிகவும் தொந்தரவுபடுத்தியது. அருகே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த தன் மனைவியை பார்த்து தண்ணீர் குடிக்க வேண்டும் என்கிற உணர்வு தோன்றியது. படுக்கையிலிருந்து எழுந்து கதவை திறந்து வெளியே வந்தார். வாசல் கதவுக்கு வெளியே ராணுவ காவல்காரர்கள் தோளில் துப்பாக்கியுடன் பாரா நடந்த காட்சி சில்லவுட்டாக தெரிந்தது. அந்த நள்ளிரவிலும் கொழும்பு நகர வீதிகளில் எங்கோ ஒரு வாகனம் சக்கரங்களை தரையுடன் தேய்த்தபடி செல்லும் ஓசை ராணுவ வண்டியாக இருக்கக்கூடும். மகிந்தா பிரிட்ஜை திறந்தார். தண்ணீர் பாட்டிலை எடுத்து குளிர்ந்த நீரை கொஞ்சம் ார். இப்போதெல்லாம் தூக்க தேவதை அவரிடம் கொஞ்சமும் கருணை காட்டுவதில்லை. அவர் நிம்மதியாக தூங்கி பலகாலம் ஆகிவிட்டது. கண்ணை மூடினால் குண்டடிபட்டு கிடக்கும் பிணங்கள் முன்னே எழுந்து வந்து தொந்தரவுபடுத்தும். ராணுவ உடை அணிந்த வரிசையான பிணங்களும் எழுந்து நின்று நாங்கள் சாக வேண்டிய பருவமா இது என்று கேள்வி கேட்கும். அதற்காகவே அவருடைய கண்கள் மூட மறுக்கும். விடிய காலையில் தான் உடல் அசதியில் கண்கள் மெல்லச் செருகும். இரவு சரியாக விளைவு அடுத்த நாள் முழுக்க எதிரொலிக்கும். எரிச்சல் கலந்த கடுமையான சில முடிவுகளையும் எடுக்க வைக்கும். மகிந்தா மீண்டும் படுக்கை அறையை நோக்கி நடந்தார். அப்போதுதான் அந்த குரல் கேட்டது. மகிந்தா, நாம் கொஞ்சம் கதைப்போமா? மகிந்தா திகைத்தார். உண்மையிலேயே அப்படி ஒரு குரல் கேட்டதா அல்லது மனப்பிரமையா? பல பாதுகாப்பு வளையங்களையும் தாண்டி அந்த குரல் எங்கிருந்து வந்திருக்கும் என்று யோசித்தபடி சுற்றிலும் பார்த்தார். எதுவும் விசேஷமாக தென்படவில்லை. அப்போது மீண்டும் அந்த
குரல் ஒலித்தது. மகிந்தா, சோபாவில் பார், உனக்காக நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். மகிந்தா சோபாவை பார்த்தார். அவர் இரத்தம் உறைந்தது. வெள்ளி நிற மெல்லிய ஒளிப்பின்னணியில் தகதகக்கும் தோற்றத்தில் அந்த உருவம் அமர்ந்திருந்தது. அந்த உடல், முகம், தலைமுடி எல்லாவற்றிற்கும் மேலாக என்றுமே மறக்க முடியாத அந்த சிரிப்பு. இது எப்படி சாத்தியம்? லசந்தாவா? லசந்த விக்ரம துங்கவா? கொல்லப்பட்ட லசந்தாவா? ஓய மகிந்தா, நான் தான் வசந்த விக்ரம துங்க, பத்திரிகை ஆசிரியர், பழைய நெருங்கிய நண்பன், பிற்காலத்தில் நீக்கப்பட வேண்டிய எதிரியாகவும் மாறியவன். என்னை அதற்குள் மறந்துவிட்டீர்களா? உங்களை ஓய என்று நம் சிங்களத்தில் உரிமையுடன் அழைக்கக்கூடிய ஒரே முன்னாள் நண்பனை அதற்குள் மறந்துவிட்டீர்களா மகிந்தா என்றது. புகையால் செய்யப்பட்ட அந்த உருவம் மகிந்தாவுக்கு நாவ் வறண்டது, கால்கள் நடுங்கின. வசந்தா, நீயா? இது எப்படி சாத்தியம்? நீ இறந்து விட்டாய் அல்லவா? இறக்கவில்லை மகிந்தா. இறப்பு என்பது இயற்கையில் நிகழ்வது. நான் கொல்லப்பட்டேன். என் அலுவலகத்திற்கு காலையில் காரில் வரும்போது இருபுறமும் 4 மோட்டார் சைக்கிள்களில் வந்த சில கொலையாளிகள் என்னை வழிமறித்து கத்தியாலும் துப்பாக்கி குண்டுகளாலும் தாக்கியதால் ரத்தம் பீரிட கொல்லப்பட்டேன். அதற்குள்ளாகவா மறந்து விட்டாய்? உயிரற்ற லசந்தவின் உருவம் அந்த கேள்வியை புன்னகைத்தபடிதான் கேட்டது. அந்த கண்களில் கருணையும் ஞானமும் நிரம்பி வழிந்தன. ஆனால் அந்த அமானுஷ்யமான புன்னகையும் அந்த குரலில் நிலவிய அன்பும் மகிந்தாவை நிலைகுலைய வைத்தன. லசந்த எதற்கு வந்திருக்கிறான்? பழி வாங்கவா? ராகுலா போல் கழுத்தை கடித்து ரத்தத்தை உறிஞ்சவா? ஏற்கனவே பல குடைச்சல்களை கொடுத்தவன் செத்தும் மீண்டும் வந்திருப்பது எதற்காக? பயப்பட வேண்டாம் மகிந்தா, என்னிடம் ஆயுதம் ஏதும் இல்லை. மக்களை கொத்து கொத்தாக கொள்ளும் கிளஸ்டர் குண்டுகள் இல்லை. எதிர்கருத்தை கொண்டவர்களை தீர்த்து கட்ட என்னிடம் கூலிப்படைகளும் இல்லை. முக்கியமாக என்னிடம் கொலைவரி என்பது இல்லவே இல்லை. நான் வெறுமனை பேச வந்திருக்கும் வலிமையற்ற ஒரு இறந்த கால மனிதன். நான் உயிரோடு இருந்தவரை அமைதியிலும் சமாதானத்திலும் நம்பிக்கை உள்ளவனாக அதை பற்றி தொடர்ந்து எழுதி வந்தவனாக இருந்தேன். அதற்காகத்தான் கொல்லப்பட்டேன். இப்போது இறந்த பிறகும் என் கொள்கைகளில் எந்தவித மாற்றமும் இல்லை. நான் அப்படியேதான் இருக்கிறேன். பயப்படாமல் என் எதிரே வந்து அமருங்கள். அச்சம் என்பதே வாழ்க்கையாகி போனால் எல்லாமே பயங்கரமாகத்தானே தெரியும். மகிந்தா வாருங்கள், பயப்படாதீர்கள். எதிரே இருந்த நாற்காலியில் தயக்கத்துடன் அமர்ந்தார் மகிந்தா. லசந்தவின் கண்களை அவரால் நேருக்கு நேர் சந்திக்க இயலவில்லை. கண்களை தாழ்த்தி கொண்டார். இன்றைய இராணுவ செய்தி என்ன மகிந்தா? வழக்கம்போல் வெற்றி செய்தியா என்றார் லசந்த. அப்போது அந்த முகத்தில் தெரிந்த சிரிப்பில் ஒருவித கேலி இருப்பது போல் மகிந்தாவுக்கு தோன்றியது. உடனே மனதில் இயல்பான எதிர்ப்பு உணர்ச்சியிலிருந்து பெரிய எரிச்சலை கிளப்பியது. அதனால் உயர்ந்த குரலில் வாய் திறந்து, மகிந்தா வெற்றி வெற்றி, இதை தவிர வேறெந்த செய்தியும் எப்போதும் இல்லை. லசந்த, நீ உயிரோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இதுதான் செய்தி. புது குடியிருப்புக்குள் புகுந்து விட்டது இராணுவம். புது வெற்றி மிகச் சமீபத்தில் இருக்கிறது. நீதான் தோற்றுவிட்டாய். எல்லா பத்திரிகைகளும் இங்குள்ளவை மட்டுமல்ல, இந்தியாவின் பல முன்னணி தினசரிகளும் எங்களால் கொடுக்கப்படும் வெற்றி செய்தியை மட்டுமே பிரசரிக்கும் போது உனக்கு மட்டும் என்ன கேடு வந்தது? லசந்த, ஏன் தேவையில்லாமல் பல விஷயங்களை தோண்டினாய்? கொடுமையாக கொல்லப்பட்டு இப்படி ஒரு அருவமாக நீ என்னை சந்திக்கத்தான் வேண்டுமா என்றார் மகிந்தா கோபமாக. நான் எப்போது யாரால் கொல்லப்படுவேன் என்று எனக்கு முன்பே தெரியும் மகிந்தா. அதை பற்றி நான் கவலைப்பட்டதில்லை. இதோ இதே அறையில் நீங்களும் நானும் தேநீர் பருகியபடி முன்னொரு காலத்தில் பின்னிரவுகளில் எத்தனை கதைத்திருக்கிறோம். அப்போது நீங்கள் மனித உரிமைக்காரராகவும் இடதுசாரி சிந்தனையாளராகவும் கதைத்ததெல்லாம் எப்படி பொய்யாகி போனது மகிந்தா என்று லசந்தவின் குரல் ஆதங்கமும் வருத்தமும் கலந்து ஒலித்தது. மகிந்தா எதிரே இருந்த உருவத்தை வெறித்து பார்த்தார். நீ எப்போதுமே பயங்கரவாதிகளின் பக்கமே இருந்திருக்கிறாய் லசந்தா, அதனால்தான் இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டாய். உன்னை இப்படி புகை வடிவத்தில் பார்ப்பதற்கு எவ்வளவு வருத்தமாக இருக்கிறது தெரியுமா? தேநீர் அருந்துகிறாயா? வேண்டாம் மகிந்தா, நான் எதையும் இப்போது உண்பதில்லை. பேய்களும் பிசாசுகளும் ரத்தத்தை உறிஞ்சும் என்றெல்லாம் எத்தனையோ கதைகளை கேட்டிருக்கிறேன். அதெல்லாம் பொய். உயிரோடு இருக்கும் மனிதர்கள் தான் சக மனிதர்களின் உயிர்களை பருகுகிறார்கள். நண்பர்களின் ரத்தத்தை பருகும் மனிதர்களும் இங்கே இருக்கத்தான் செய்கிறார்கள். மகிந்தாவிடம் சங்கடமான மௌனம் நிலவியது. அதை உடைக்க தொண்டையை செருமிக் கொண்டு, கவலைப்படாதே லசந்தா, உன்னை கொன்ற கொலையாளிகளை எப்படியும் பிடித்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி தருவேன். விசாரணை தொடங்கிவிட்டது தெரியுமா என்றார். லசந்த சிரித்தார். மெலிதாக ஆரம்பித்த அந்த சிரிப்பு அடக்க முடியாமல் பெருஞ்சிரிப்பாக மாறியது. அந்த சிரிப்பு மகிந்தாவுக்கு மறுபடியும் எரிச்சலை கிளம்பி
கிளப்பியது. ஏற்கனவே அமைதியற்று கிடைக்கும் அவருடைய மனத்தை அந்த சிரிப்பு மேலும் கூறு போடுவது போல இருந்தது. நிறுத்து உன் சிரிப்பை அசந்தா, இந்த அருமையான கோடை இரவில் அமைதியை கெடுப்பது போல சிரிக்காதே என்று எரிந்து விழுந்தார். சிரிக்காமல் எப்படி இருக்க முடியும் மகிந்தா? கொலையாளிகளை பிடிப்போம், விசாரணையை தொடங்குவோம், நீதி வழங்குவோம் போன்ற வார்த்தைகளை கேட்டால் உங்கள் கோபம் வரும். ஒரு நிலைக்கு பிறகு இதெல்லாம் அங்கதம் ஆகிவிடுகிறது. என்னை கொன்ற கொலையாளிகளை யார் அனுப்பியது என்று எல்லோருக்குமே தெரியும். அவர்கள் இப்போது எப்படி பாதுகாக்கப்படுகிறார்கள் என்பதும் எல்லோரும் அறிந்ததே. என் மரணத்தில் உங்களுடைய அரசாங்கத்திற்கு பொறுப்பு இல்லையா மகிந்தா என்றார் லசந்தர். மகிந்தா இந்த கேள்வியை சந்திக்க முடியாமல் தலையை குனிந்து கொண்டார். அந்த அமைதியான இரவில் லசந்தவின் குரல் கம்பீரமாக ஒலித்தது. கடந்த 2 வருடங்களில் மட்டும் 20 பத்திரிகையாளர்கள் நம் நாட்டில் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் மகிந்தா. எனக்கு முன்னால் இசைவிழி, செம்பியன், தர்மலிங்கம், சுரேஷ், சிவமகாராஜா, சந்திரபோஸ், சுதாகர், ரஜிவர்மன், பரணிரூபசிங்கம் என்று எத்தனையோ பேர் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். உயிரோடு இருப்பவர்களின் பாதி பேர் உயிருக்கு பயந்து வெளிநாடுகளுக்கு தப்பிவிட்டார்கள். பத்திரிகையாளர்கள் வாழ பாதுகாப்பற்ற நாடுகளில் உலகிலேயே முதல் இடம் ஈராக்குக்கு, அடுத்த இடம் இலங்கைக்குத்தான். என்ன மகத்தான சாதனை மகிந்தா! லசந்தாவின் குரலில் எல்லல் இருந்தது. சும்மா புள்ளி விவரங்களை அள்ளி வீசாதே லசந்தா, பயங்கரவாதிகளும் தான் எத்தனையோ பத்திரிகையாளர்களை கொண்டிருக்கிறார்கள். நான் ஒவ்வொரு வாரமும் கூட்டும் பத்திரிகையாளர்கள் கூட்டத்திற்கு நீ வந்ததே இல்லை லசந்தா. வந்திருந்தால் உண்மை என்ன என்பது உனக்கு புரிந்திருக்கும். நீங்கள் யாருடன் இருக்க விரும்புகிறீர்கள், பயங்கரவாதிகளுடனா அல்லது மக்களுடனா என்கிற கேள்விக்கு நாங்கள் மக்களுடன் தான் என்று பதில் சொல்லியவாறு எத்தனை பத்திரிகையாளர்கள் என் பக்கம் திரண்டு வந்தார்கள் தெரியுமா? திமிர் பிடித்த நீயும் வேறு சிலரும் தான் வரவில்லை. மகிந்தா கோபமாக சொன்னார், நான் மட்டுமா? எத்தனையோ நேர்மையாளர்கள் உங்களை புறக்கணித்தார்களே. சண்டே டைம்ஸ் கூட நீங்கள் கொடுத்த விருதை தூக்கி எறியவில்லையா? உங்கள் இராணுவ தரப்பு செய்திகளை மட்டுமே பலகாலம் எழுதி வந்த விசுவாச இக்பால் அத்தாஸ் கூட வெளிநாடு போய்விட்டார். அவர் இப்போது என்ன சொல்கிறார் தெரியுமா? மகிந்தா என்ன சொல்கிறார் என்றார். ஆத்திரத்துடன் போரில் தினமும் பலியாகும் இராணுவத்தினரின் எண்ணிக்கை அரசாங்கம் சொல்வதை காட்டிலும் மிக அதிகம். ஆனால் உண்மையான எண்ணிக்கை என்னால் குறிப்பிட்டு எழுத முடியவில்லை. எழுதினால் எனக்கு என்ன கதி நேரும் என்பதை வாசகர்கள் அறிவார்கள் என்று அவர் எழுதிய ஒரே காரணத்தால் பயமுறுத்தப்பட்டார் மகிந்தா. ஏற்கனவே அவர் வீட்டுக்கு மலர் வளையத்தை அனுப்பி வைத்தார் சந்திரிகா. இது உண்மையாகிவிடுமோ என்று அஞ்சி இப்போது வெளிநாட்டுக்கு போய்விட்டார். இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையை நான் எப்போதுமே சந்தித்ததில்லை, இவ்வளவு பயங்கரமான உயிர் அச்சத்துக்கும் நான் ஆட்பட்டதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஒரு பத்திரிகையாளனுக்கு கொழும்பில் உள்ள பாதுகாப்பு இதுதான். மகிந்தா நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டார். இப்போது தன் பழைய நண்பன் லசந்தவுடன் விவாதிப்பது போன்ற உணர்வே ஏற்பட்டது. லசந்தவை கண்டு பெருமிச்சு விட்டார். பயங்கரவாதிகளை விட ஆபத்தானவர்கள் பத்திரிகையாளர்கள். அவர்களை எப்படி கையாள வேண்டும் என்பதை நான் அறிவேன். நீ ஒரு முட்டாள் லசந்தா, எப்படிப்பட்ட வாழ்வு உனக்காக காத்திருந்தது. நீ படித்த படிப்புக்கு ஒரு புகழ்பெற்ற வக்கீலாகி இருக்கலாம். ஸ்ரீமாவோவிடம் உதவியாளனாக இருந்தவன் நீ. பிறகு பத்திரிகை ஆசிரியனாக மாறினாய். உன் தொடர்புகள் எத்தனை பெரியது. உனக்கு மந்திரி பதவி கூட கொடுப்பதற்கு தயாராக இருந்தது. வெளிநாட்டில் குடும்பத்துடன் வசதியாக வாழ்ந்திருக்கலாம். நீ எல்லாவற்றையும் தூக்கி எறிந்தாய். இது தேவைதானா? வேறு என்ன செய்வது வகிந்தா? நான் என் மனசாட்சிக்கு பதில் சொல்ல வேண்டியிருந்தது. இந்த யுத்தம் தவறு என்று உனக்கு கத்த வேண்டும் போல் இருந்தது. என் முன்னாள் நண்பர் தன் சொந்த மக்களின் மேலேயே குண்டுகள் வீசி கொள்வதை பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை. அதை கண்டித்து எழுத எனக்கு பத்திரிகை தேவைப்பட்டது. அப்பாவி மக்களை, நம் சக குடிமக்களை கொள்வது மட்டுமல்லாது ஆயுதங்கள் வாங்குவதில் இருந்த இந்த ஆட்சியின் ஒவ்வொரு துறையிலும் நடக்கும் ஊழலை பற்றி நான் மக்களிடம் சொல்ல விரும்பினேன். அது என் மரணம் மூலம் பாதியில் தடைபட்டதுதான் ஒரே வருத்தம். ஆனால் என்னிடத்தில் எந்த வருத்தமும் இல்லை லசந்த. வெட்டா தவறுகளையும் மறைத்துவிடும். அந்த வெற்றிக்கான விலை பல உயிர்கள். போரில் அதை தவிர்க்க முடியாது. இப்போது பயங்கரவாதிகளை ஒடுக்கிவிட்டோம். அடுத்த யுத்தம் யாருடன் தெரியுமா? உங்களை போன்றவர்களுடன் தான். அந்த யுத்தமும் ஆரம்பித்து விட்டது. அதிலும் நான் வெற்றி பெறுவேன். லசந்த ஏதும் சொல்லாமல் அவரையே பார்த்தார். என்ன லசந்த, மௌனமாகிவிட்டாய், வாயடைத்து விட்டதா என்றார் மகிந்தா. ஏளனமாக, இல்லை மகிந்தா, எத்தனை மாயைகளில் நீங்கள் எல்லாம் வாழ்கிறீர்கள் என்பதை நினைத்தால் மலைப்பாக இருக்கிறது. குண்டு போட்டு குண்டு போட்டு மக்களை அழித்தால் புதிய போராளிகளை உருவாக்கத்தான் முடியுமே தவிர அமைதியை கொண்டு வர முடியுமா? நம் வாழ்வின் கலாச்சாரத்தில் வன்முறை அழிக்கவே முடியாது.
முடியாதபடிக்கு அழுத்தமாக படிந்து விட்டதை நீங்கள் இன்னும் உணரவில்லை. பயம், அதைத்தான் நீங்கள் இங்கே ஒவ்வொரு மனிதனின் மனத்திலும் விதைத்திருக்கிறீர்கள். வெள்ளைவேன் வருமோ என்று பயம், குண்டு வெடிக்குமோ என்று பயம், ஆர்மி உள்ளே வருமோ என்று பயம், பாலியல் பலாத்காரம் செய்யுமோ, கழுத்தில் டயரை மாட்டி எரிக்குமோ, நிற்க வைத்து சுடுமோ என்று பயம், சிறைச்சாலை சித்திரவதை கொட்டடிகளை கண்டு பயம். இப்படி முழு சமூகத்தையும் பயம் என்னும் சாக்கடையில் மூழ்க வைத்த உங்கள் மனதிலும் பயம் இருக்கிறது. உங்களுடைய வெற்றி சிறப்பு ஒரு முகமூடி, அதற்கு பின்னால் இருப்பது பயம். பின்னால் இருப்பது பயம் தெரியும் முகம். நீ முதலில் இங்கே இருந்து வெளியேறி லசந்த உன் முட்டாள்தனமான பேச்சை இனியும் என்னால் அனுமதிக்க முடியாது. எங்களுக்கு பயம் என்பதே இல்லை, எங்களுடைய எதிரிகளுக்குத்தான் பயம். உன்னை போன்ற புத்திஜீவி மக்களுடன் கதைப்பது வீண் வேலை. வெளியே போ லசந்த, என் கண்முன்னால் இருந்து காணாமல் போ. உச்சக்குரலில் கத்திய மகிந்தாவை பார்த்து புன்னகைத்தார் லசந்த். நான் போகிறேன் மகிந்தா, ஆனால் நான் சொன்னது உண்மை என்று உங்களுக்கு தெரியும். நான் கொல்லப்பட்டாலும் மனசாட்சி உறுத்தல் என்று கடைசி வரை நேர்மையாக வாழ்ந்தேன் என்கிற இருமாப்புடன் இருக்கிறேன் மகிந்தா. என் மூன்று பிள்ளைகளுக்கும் அப்பாவாக நான் இருக்க முடியாவிட்டாலும் அவர்களுக்கு நான் நம்பிக்கைகளையும் கொள்கைகளையும் விட்டு சென்றிருக்கிறேன். ஆனால் நீங்கள் விட்டு செல்லப் போவது என்ன? பயம். ஒவ்வொரு நொடியும் பயம். எந்த நேரத்தில் எது நேருமோ என்கிற பயம். நீங்கள் விட்டு செல்ல போவது இது இன்றைக்கும் பெரும் நாடாக வளர்ந்திருக்கிறது மகிந்த. இந்த அச்சக்காட்டில் நீங்கள் எல்லோரும் காணாமல் போவீர்கள். சந்தவின் உருவம் மெதுவாக அங்கிருந்து மறையத் தொடங்கியது. மெல்லிய விளக்கு வெளிச்சத்தில் மகிந்தா அப்படியே நின்றிருந்தார். லசந்தவின் குரல் அவர் தலைக்குள் ஒலித்து கொண்டே இருந்தது. எல்லாம் கனவு போல் இருந்தது. மீண்டும் தண்ணீர் குடிக்க வேண்டும் போல் இருந்தது. திரும்பி நடந்தார். அப்போது திடீரென்று மின்சாரம் தடைபட்டது. எரிந்து கொண்டிருந்த சில விளக்குகளும் அடைந்தன. இருட்டு வேகமாக பரவியது. உடனே பதுங்குங்கள் என்கிற குறிப்பை உணர்த்தும் ஆபத்து கால சைரன் ஒலித்தது. வாசலில் சென்ட்ரிகள் ஓடும் சத்தமும் பதுங்கு பதுங்கு என்கிற சத்தமும் கேட்டது. மகிந்த சோபாவின் அடியில் போய் பதுங்கிக் கொண்டார். உடலெங்கும் வியர்த்தது. ஜன்னலுக்கு வெளியே வானத்தில் சின்ன வெளிச்சத்தை உமிழ்ந்தபடி ஒரு விமானம் கடந்து செல்வதை பார்த்தார். அப்போது அவர் முகத்தில் தெரித்த பயத்தை இருட்டு முழுமையாக மறைத்திருந்தது.